ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரீஷியன்ஸ் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண இந்த டெஸ்டருக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டெஸ்டரை டிஸ்மேண்டில் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டணும், அப்படின்னா இதை கழட்ட முடியும். இதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவு, அதுக்கு கீழே ஸ்ப்ரிங்கு தண்டிடுறாங்க. இது அந்த பின் தனியாக கழுது வந்துச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்பு, இது பார்த்தீங்கன்னா ஒரு நியான் பல்பு. இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டர் தந்துடுறாங்க. இந்த டெஸ்டர்லேயே ரொம்ப முக்கியமான பார்ட்னா இந்த ரெசிஸ்டரும் இந்த நியான் பல்புண்டா. ஸோ இந்த ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரெசிஸ்டரோட வேலை என்ன, ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், அப்படி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து ரெசிஸ்டர் ஒன்று படிச்சுக்கிட்டே வந்திருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. இதுதான் அந்த ரெசிஸ்டர். இந்த டெஸ்டர்ல ரொம்ப முக்கியமான பார்ட்னா இந்த ரெசிஸ்டர் தான். உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும், நம்ம பிளக்ல குத்துறோம், அதுலேருந்து வெளியே வேற பின்ல கை வைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு கரண்ட் அடிக்கலின்னு கேட்பீங்க. நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்காததுக்கு காரணம் என்னன்னா இந்த ரெசிஸ்டர் தான். ரெசிஸ்டரோட முக்கியமான வேலை என்னன்னா வார கரண்ட்டை தடுக்கும், அதுதான் ரெசிஸ்டரோட வேலை. வார கரண்ட்டை எந்த அளவு தடுக்கணுங்கிறது அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை பொறுத்து மாறும். அதாவது ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான கரண்ட்டை தான் தடுக்கும், அதே ரெசிஸ்டரோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான கரண்ட்டை தடுக்கும். நம்ம டெஸ்டரில் யூஸ் பண்ணிக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், அதனால அதிக கரண்ட்டை தடுக்கும், லைட்டான கரண்ட்டை தான் வெளியே கொடுக்கும். அந்த லைட்டான கரண்ட்டை நம்ம தொடரங்காட்டி தான் நம்மளுக்கு எந்த ஷாக்குமே அடிக்கலை. சப்போஸ் அது கம்மியான கரண்ட்டை தடுத்து அதிகமான கரண்ட்டை அனுப்பியிருந்தால் நம்மளுக்கு ஷாக் அடிச்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம், V=IR அந்த ஃபார்முலா தான். அதை திருப்பி போட்டோம்னா இன்வர்ஸ்னே வரும். நம்ம டெஸ்டரில் யூஸ் பண்ணிக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அக்யூரேட் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 MΩலேருந்து 2 MΩ வரைக்கும் இருக்கும். மெகாஓம்னா 10^6, 10^6ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அதிக கரண்ட்டை தடுத்துட்டு லைட்டான கரண்ட்டை தான் கொடுக்கும். அந்த லைட்டான கரண்ட்டை நம்ம தொடரங்காட்டி தான் நம்மளுக்கு எந்த ஷாக்குமே அடிக்கல. ரொம்ப கம்மியான கரண்ட் தான், அது எவ்வளோன்னு கேட்பீங்க, 0.5 mA, அந்த அளவு கம்மியான கரண்ட்டை தான் அனுப்பும். அந்த 0.5 mA நம்ம தொட்டா நம்மளுக்கு எந்த ஷாக்குமே அடிக்காது. அப்புறம் இந்த டெஸ்டில் நியான் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியான் பல்ப் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சீப்பர், அப்புறம் ஈஸியாக கிடைக்கும், அதனால தான் நியான் பல்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு பல்ப் எரியணும்னா நம்மளுக்கு மொத்தம் 2 பின் தேவை, ஒன்று பாசிட்டிவ் பவர் சப்ளை வேணும், இன்னொன்று நெகட்டிவ் பவர் சப்ளை வேணும். பாசிட்டிவ் பவர் சப்ளை நம்ம பின்லேருந்து எடுத்துட்டோம், பிளக் பாயிண்ட்லேருந்து எடுத்துடுவோம். நெகட்டிவ் பவர் சப்ளை எங்கேன்னு கேட்பீங்க, நெகட்டிவ் பவர் சப்ளை நம்ம பாடியிலேருந்து வரும். அது எப்படி பாடியில் நெகட்டிவ் பவர் சப்ளை வரும்னு கேட்பீங்க, பிளக்லேருந்து வர பாசிட்டிவ் பவர் சப்ளை ரெசிஸ்டருக்கு போய் கம்மியான கரண்ட் தான் நியான் பல்புக்கு வரும். ஸோ கம்மியான பாசிட்டிவ் பவர் சப்ளை இருக்கிறங்காட்டி கம்மியான நெகட்டிவ் பவர் சப்ளை இருந்தால் போடும், அந்த நெகட்டிவ் பவர் சப்ளை நம்ம பாடி வழியாக அந்த நியான் பல்புக்கு போகும், அதனால தான் நியான் பல்ப் எரியுது. இன்னும் அதை சிம்பிளாக சொல்லப்போனால் வார கரண்ட்டு ரெசிஸ்டருக்குள்ளே போய் ரொம்ப கம்மியான கரண்ட்டு நியான் பல்புக்குள்ளே போகும், அந்த கரண்ட்டு நம்ம பாடி வழியாக கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆகி நியூட்ரலைஸ் ஆகிடும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இந்த டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீட்டில் இருக்கிற ப்ளக்கு இப்போ இதில் டெஸ்டர் இன்சர்ட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளக்கில் டெஸ்டர் இன்சர்ட் பண்ணிடலாம், சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். லைட் எரியாது, நம்ம கை வச்சோம்னா தான் லைட் எரியும். நம்ம கை வச்சோம்னா தான் வார கரண்ட்டு நம்ம பாடி வெளியே ஃப்ளோ ஆகி கிரவுண்டுக்கு போய் நியூட்ரலைஸ் ஆகும். வைக்காமல் சும்மா வச்சிருந்தோம்னால் வார கரண்ட் இங்கே பின்னுக்கிட்டு ரெடியாக இருக்கும்.
எந்த வழியாக நியூட்ரலைஸ் ஆகும் ரெடியாக இருக்கும். நம்ம கை வச்சோம்னா தான் நம்ம பாடி வழியாக நியூட்ரலைஸ் ஆகும். பல்புக்குள்ளே கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுனா தான் லைட் எரியும். அந்த பல்புக்குள்ளே கரண்ட்டு ஸ்டெடியாக இருந்தால் லைட் எரியாது. நம்ம கை வச்சோம்னா தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், அப்போனா தான் லைட் எரியும். கீழே ஒரு ரப்பர் மேட் போட்டுட்டேன். இப்போ செக் பண்ணோம்னா லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக எரியும். ஏன்னா ரப்பர் ஒரு இன்சுலேட்டர், அதனால் அது லைட்டாக கண்டக்ட் பண்ணும். சுத்தமாகவே கண்டக்ட் பண்ணாது, இது ரொம்ப லேசான ரப்பர், அதனால லைட்டாக கண்டக்ட் பண்ணுது. இப்போது நான் காலை வெளியே வச்சா பிரைட் எரியும், காலை எடுத்து உள்ளே வச்சனா லைட் எரியும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே வச்சா பிரைட் எரியும், உள்ளே வச்சா லைட் எரியும். இவ்வளோ தான் டெஸ்டருக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.